ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரஜின்விருஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு கனவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு ஃப்ரீ லோகோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு 2 மினிட்ஸில் வந்து க்ரியேட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் யூடியூப் சேனலுக்கும் வச்சுக்கலாம், டெலிகிராமுக்கும் வச்சுக்கலாம். ஸோ கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தி பக்கத்துக்கு பெல் பட்டனே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குரோம்குள்ளே வந்து போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தெரியாமல் ஜிமெயில்குள்ளே போயிட்டேன். ஸோ நீங்கள் வந்து குரோம்குள்ளே வந்து போயிருங்க. குரோம்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து அதில் வந்து ஃப்ரீ லோகோ அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ லோகோ டிசைன் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு வந்து போட்டுருங்க. ஃப்ரீ லோகோ டாட் ஜி ஓஆர்ஜி டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட போட்டுக்கோங்க. நான் வந்து அதை காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இது பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி வந்து முதல்ல வந்து உள்ளே போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்கள் சேனலோட பேர் போடுங்க, இல்லை கம்பெனிக்கு லோகோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கம்பெனியோட பேர் போடுங்க. ஸோ இப்போ நான் வந்து பிரஜின் வைரஸ்னு வந்து போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறம் கீழே கெட் ஸ்டார்டட் அப்படின்னு வந்துருக்கும். அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், வாய்க்குள்ள வருது. ஸோ அதை வந்து க்ரியேட் மை லோகோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்கள் கம்பெனிக்கு ஏதாவது ஸ்லோகன் அதாவது வந்து ப்ராபப் மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கும். இல்லைன்னா அது கூட அது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட்னு வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதில் வந்து இப்போ நான் வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணுறேன்னா யூடியூப் சேனலுக்கு. நீங்கள் என்ன ப்ரொஃபஷன்னு போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த லோகோ வந்து வரும். ஸோ இப்போ யூடியூப் வந்து போட்டுக்கிறேன். யூடியூப்பில் போட்டு அதை கிளிக் பண்ணிங்கனாவே அதுவே வந்து கீழே காமிக்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து என்னென்னு கேட்கும், அது அதுவும் ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்னு வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அதில் வந்து சப்டிவிஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கலாம். இதுவும் வந்து இதில் வந்து உங்கள் லோகோவில் வரதெல்லாம் காமிக்கும். இதில் இருக்க சிம்பிள்ஸ் வச்சு உங்கள் லோகோவில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். வேணால் அதுவே கம்ப்யூட்டரே வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய கலர் காம்பினேஷன் வந்து இருக்கும். இல்லையா அதுவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை லோகோனா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இது கொடுத்தோன்னே இங்கே ஃபாண்ட் வந்து கேட்கும். அதில் நான் போஸ்டருங்கிற ஃபாண்ட்டை வந்து கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அதை கொடுத்துக்கிறதுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே எல்லாம் உங்களோட லோகோலாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 2-3 லோகோவில் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அன்லிமிட்டடாக லோகோ இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கடைசி வரலுமே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கூட இந்த பேஜ் வந்து முடியாது. உங்களுக்கு முடிஞ்சது வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து கடைசி வரல தள்ளிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ண நிறையா லோகோ வந்து காமிக்கும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லோகோ வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஃபோனில் பண்ணும்போது அதுக்குள்ள வந்தோடனே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதில் சேஞ்ச் பேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து உங்களோட பேக்ரவுண்டு வந்து சேஞ்ச் பண்ணுறது. லோகோக்கு எனக்கு இந்த கலர் பிடிக்கலங்கும்போது நீங்கள் அதை கிளிக் பண்ணி வந்து இது பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஐக்கான்னு ஒரு சிம்பிள் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறது நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் டெஸ்க்டாப் சைட் வந்து ஆன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் பேசுகிறது தெரியும். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஐக்கானை செலக்ட் பண்ணும்போது இப்போ என்னோடய லோகோவில் இருக்கிறது வந்து அந்த ஐக்கானை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பேசுகிறனால வாய்க்குள்ளது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதில் வந்து அந்த ஃபாண்ட்டோட கலர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கும் அதில் ஆப்ஷன் இருக்குது. எல்லா ஆப்ஷனுமே ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. பட் ஆனால் கடைசியில் வாட்டர் மார்க் மட்டும் இருக்கும். அதை எடுக்கிறது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். இப்படி உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து நீங்கள் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து இப்படி இப்போ எனக்கு க்ரீன் கலர் பிடிச்சிருக்குங்கிற காரணத்தினால நான் க்ரீன் கலர் வந்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இப்படி வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த ஸ்லோகனுக்கும் கலர் மாற்றலாம். நீங்கள் ஸ்லோகன் கொடுத்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமும் இன்னும் நிறையா ஆப்ஷன் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை அந்த சர்க்கிளை வந்து டிசைனாக கூட மாற்றலாம் நம்ம. அதாவது வந்து இப்போ லோகோ மாற்றியாச்சு, அந்த பேக்ரவுண்டில் இருக்க சர்க்கிளை கூட மாற்றலாம். ஸோ இப்படி கிளிக் கொடுத்தோன்னே தான் எனக்கு வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து வாட்டர் மார்க் வந்து வந்துருச்சு. நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா எதுவும் பேக்ரவுண்ட் வந்து மாற்றாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து வாட்டர் மார்க் எதுவும் வராது. பேக்ரவுண்ட் மாற்றலாம், பட் ஆனால் அந்த லோகோவோட சிம்பிளை மாற்றும் போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இருக்கிறதுலே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். புரியலன்னா சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் கிளியராக கூட வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் மேலே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து கேட்கும். பட் ஆனால் இந்த ஆப்ஷன் நான் கொடுத்து பார்த்துட்டேன். கொடுத்தோடனே மெயிலுக்கு அனுப்பல, இதுலேயே வந்து டவுன்லோட் ஆகுது க்ரோம்லேயே. பட் ஆனால் பிக்சல் வந்து சரியில்லை, கிளியராக இல்லை. ஸோ என்ன வழினா வந்து நீங்கள் வாட்டர் மார்க்கோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணணும். நீங்கள்
நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துட்டேன், கிளியராக தான் இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து லோகோ வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இது. வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நான் வீடியோ போடுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய் பாய், டாட்டா. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.